Hi friends, good evening. Now, உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது சோ இன்னைக்கு 7/3/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பேச போகிறோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் குறைஞ்சிருக்கு, ஏறி இருக்கு, என்னென்ன ரீசன், ஸோ இந்த ரீசன் நாளைக்கு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் கூடுதலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் 11,058 அப்படிங்கிற லெவலில் 5 புள்ளிகள் உயர்ந்து 0.05% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேடான பங்குகளை 17 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 32 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 1 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸில் பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கிறது கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமா இருக்குது. செக்டாரல் வைஸில் பேங்க் செக்டார் 138 புள்ளிகள் குறைந்து பாசிட்டிவாக 0.50% உயர்ந்து 27,764 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார், ஐடி செக்டார், மீடியா, மெட்டல், ஃபார்மா எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி கேண்டல் வைஸில் நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அதர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தலாம். நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி எம்என்சி மூணுமே டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கேண்டில் வைஸாக நம்ம பார்க்கும்போது 11,069 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 11,027 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,088 வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி 11,058 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நேத்து லாஸ்ட்டு 4 டேஸ் ட்ரேடிங்கில் இந்த டே வந்து ஒரு புது ஹை தான். கண்டினியூவாக ஒரு 3 டேஸ் மார்க்கெட் உயர்ந்து காணப்படுது. இருந்தாலும் 11,000 மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புல்லிஷ் ரிவர்சல் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நல்ல மார்க்கெட் ஒரு புல்லிஷ்காக வந்துட்டு செல்லர்ஸ் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கேண்டலும் நெகட்டிவாக ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு சின்ன பிரேக் கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்துருந்தோம். என்னென்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பிரகாரம் மார்க்கெட் வந்து 70 கிட்ட போயிட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டெக்னிக்கல் மீன் ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் நாளைய கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நாம் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டலான நியூஸஸ் பாசிட்டிவாக வரும்போது மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏறுறதுக்கு காரணம் அகெயின் வந்து ஒரு இந்த எலெக்ஷன் ப்ரெஷர், எலெக்ஷன் நியூஸஸ் தான் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகுது அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ 11,027 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே நாளைய மார்க்கெட் முடிவடைந்ததுனா ஒரு வீக் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம்னு குறிப்பிடுறாங்க. 1,287 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1,349 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 159 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. ஸோ ட்ரேடான பங்குகளில் சுகர் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஹையாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அலோகேஷன் ஆஃப் அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் டு சுகர் மில்ஸ். ஸோ இது வந்து சுகர் ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தது என்ஹெச்பிசி. ஸோ இந்த பங்கை நம்ம எடுத்துக்கலாம். NHPC. ஸோ இந்த பங்கு வந்து இன்னைக்கு 3% மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேபினெட் கமிட்டி வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷெனாப் வேலி பவர் ப்ராஜெக்ட் அண்ட் அக்யூஷன் ஆஃப் லாங்கோஸ் டெஸ்டா ஹைத்தா ப்ராடக்ட். ஸோ இது வந்து இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய அடுத்த நியூஸு. அடுத்தது எல்என்டி. எல்என்டி பங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எல்என்டி வந்து எல்என்டி பங்கோட விலை ஏறும் அப்படின்னு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சைன் ஆகிருக்கிறது அந்த பங்கோட விலையை உயர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி என்ன ரீசனாக 3% வரைக்கும் ஏறினதுக்கான காரணம் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான கிளைண்ட் அக்ராஸ் வேரியட் ஸ்டேட் ஆஃப் இன் இந்தியா.
ஸோ இது வந்து இந்த பங்கோட விலை உயரத்துக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி பயோகான் வந்து 2.3% இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, 6 அப்சர்வேஷன் ஃப்ரம் த யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃப்டிஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கம்பெனி பெங்களூர் ஃபெசிலிட்டி. ஸோ அது வந்து இந்த பங்கு இறக்கத்துக்கு காரணம். அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஸ்லிப்டு ஓவர் 4%. மார்கான் ஸ்டான்லி வந்து இந்த பங்கோட விலையை டவுன்கிரேட் பண்ணது இந்த பங்கோட விலையை இறக்கத்திற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நியூஸஸில் நம்ம ஸ்டாக்கின் நியூஸஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் இதுதான். அடுத்தது இன்றைக்கி ட்ரேடான பங்குகளில் நாம் பார்க்க வேண்டிய முக்கிய பங்குகள், அதாவது டாப் கெய்னர்ஸ் லாசஸில் இன்றைக்கி வந்து டாப் கெய்னராக ட்ரேட் ஆனது எல்என்டி. ஸோ இந்த பங்கு வந்து 2.51% உயர்ந்து 1350 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. எம்என்எம் 1% மேலே ஏறி 271 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கு 734 அப்படிங்கிற லெவலில் 1% மேலே ஏறி இருக்கு. எஸ்பிஐ பேங்க் 1% மேலே ஏறி 281 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. பவர் கிரேட் 1% மேலே உயர்ந்து 186 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடிசி 1% மேலே ஏறி 289 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அத்தானி போர்ட்ஸ் 1% மேலே உயர்ந்து 340.70 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% மேலே ஏறி 2125 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃப்ராடெல் 0.99% உயர்ந்து 305 அப்படிங்கிற லெவல்லையும், டாடா மோட்டார்ஸ் 0.79% உயர்ந்து 190 அப்படிங்கிற லெவல்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐயோசி 3% கிட்டத்தட்ட இறங்கி 159.55 அப்படிங்கிற லெவல்லையும், கோல் இந்தியா 3% இறங்கி 234.45 அப்படிங்கிற லெவல்லையும், ஜி என்டர்டைன்மெண்ட் 3% கீழே இறங்கி 456 அப்படிங்கிற லெவல்லையும், விப்ரோ 3% மேலே கீழே இறங்கி 269 அப்படிங்கிற லெவல்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. சன்ஃபார்மா 2% ஏறி 450 அப்படிங்கிற லெவல்லையும், ஓஎன்ஜிசி 1% கீழே இறங்கி 152 அப்படிங்கிற லெவல்லையும், டெக் மகேந்திரா 1% கீழே இறங்கி 809 அப்படிங்கிற லெவல்லையும், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி 1% மேலே இறங்கி 3917 ஹீரோ மோட்டார் கம்பெனி 1% கிட்ட இறங்கி 2774 அப்படிங்கிற லெவல்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரிலையன்ஸ், எல்டி, ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ் பேங்க்கு, இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எம்என்எம், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ். வால்யூமில் இன்றைக்கி ஆக்டிவாக இருந்த பங்குகள் சுஸ்லான், இன்றைக்கி 11% கிட்டத்தட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி ஐடியா, ஆர் பவர், பிஎன்பி, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, சவுத் பேங்க்கு, என்ஹெச்பிசி, டிஹெச்எஃப்எல், ஓஎன்ஜிசி எல்லாத்துலேயுமே வால்யூமில் ஆக்டிவாக இருந்த பங்குகள். அதே மாதிரி 52-week ஹையை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 22. அதில் ஆர்இசி லிமிட்டட் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. இந்த இந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸை நம்ம போன வாரமே பார்த்துருந்தோம். ஸோ ஆர்இசி லிமிட்டட் வந்து இணைக்க போகிறாங்க அப்படிங்கிறத, ஸோ அதனால் இந்த பங்கு உயர்ந்துட்டுருக்குன்னு கூட இருக்கலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கு, பேட்டா இந்தியா, அலகாபாத் பேங்க்கு, எடில்வைஸ் ETF, இந்த பங்குகள் எல்லாமே 52-week ஹையில் டச் கவனிக்க வேண்டிய பங்கு. 52-week லோ அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 12 ஸ்டாக்ஸ் வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஒன்று ICRA லிமிடெட் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. அடுத்தது நம்ம இப்போ நம்ம வேல்யூ ஆடடாக ஒன்று பார்க்கலாம். மோஸ்ட் ஆக்டிவ் கால்ஸ், மோஸ்ட் ஆக்டிவ் புட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் வந்து 27,800 மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குது. அதே மாதிரி நிஃப்டியில் 11,100 கால் ஆப்ஷன் வந்து ஆக்டிவாக இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டியில் 27,700, 28,000, 27,600, 27,900, 27,500 ஆக்டிவாக இருக்குது. நிஃப்டியில் 11,000, 11,150 ஆக்டிவாக இருக்கிற கான்ட்ராக்டாக இருக்குது. அடுத்தது புட்ஸ், புட்டை பொறுத்த வரைக்கும் 27,600, 27,500, 27,700, 800, 400 ஆக்டிவாக இருக்குது. நிஃப்டியில் 11,000, 11,050, 11,100 புட் ஆப்ஷன்ஸில் வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி மார்ச் கான்ட்ராக்ட் வந்து 27,800 ஆக்டிவாக இருக்குது. அதே மாதிரி புட்டில் வந்து 27,400 எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது.
ஸோ இன்றைக்கி கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, குடாயிலோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ குரூடாயில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 0.1% மேலே உயர்ந்து 56.09 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 1.24% உயர்ந்து 65.81 அப்படிங்கிற லெவல்லையும் இருக்குது. அதே மாதிரி கோல்டு நெகட்டிவாகவும் சில்வர் பாசிட்டிவாகவும் குரூடாயில் பாசிட்டிவாகவும் நேச்சுரல் கேஸ் அலுமினியம் காப்பர் நிக்கல் லெட்டு நிக்கல் ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாகவும் லெட்டு பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 27 பைசா குறைந்து 70 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து குளோபல் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட் 70 புள்ளிகள் குறைந்து முடிவடைந்ததை நம்ம பார்த்தோம். யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி டவுனில் இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 10 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே மாதிரி மோத்திலால் ஓஷ்வால் கம்பெனிஸில் ஒரு குறிப்பிட்ட பங்குகள் மேலே கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அந்த பங்குகள் மேலே கவனம் செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க, அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.